காவியா, ரொம்ப தேங்க்ஸ் காவியா. நீ இந்திராவை கூட்டிட்டு வருவியோன்னு சந்தேகமா இருந்துச்சு. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களே, என்ன நான் கூட்டிட்டு வந்தேன். இனிமேலாச்சும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் காவியா, இனிமே எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, நீ இங்கேயே இரு, நான் போய் இந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். சரிங்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் அவகிட்ட பேசிட்டு வந்துருங்க. நீ இங்கேயே இருக்கணும். கோயிலுக்கு நிம்மதியா இருக்கணும்னு வந்த இந்திரா. போயிடாத இந்திரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராகினியா, இப்படி பேசுறது உங்களுக்கு இவ்ளோ மெதுவா கூட பேச தெரியுமா? நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல இந்திரா, மாறிட்டேன். எல்லாம் என்ன நம்ப சொல்றியா? இன்னைக்கு கூட என்ன வீட்டு விட்டு அனுப்பணும் தானே பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாண்டி இந்திரா, அத நினைச்சதே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்திரா. ஆனா இந்திரா, நீ இங்கே இருக்கணும் மட்டும் கனவுல கூட காண கூடாது. அத மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன் இந்திரா. என்ன நடந்தாலும் சரி, உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான் என் லட்சியமே இந்திரா. என்ன இந்திரா, புரியாத மாதிரியே முழிக்கிற? உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன் நினைச்சியா? நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியல. இங்க பாரு இந்திரா, இந்த ராகினி வெளிய அனுப்பிட்டோம், இனிமே நீ ஜாலியா கனவு காண்ற மாதிரி. உனக்கு உடம்பு பூரா கொழுப்பு, அதான் அதுதான் உன் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா திமுறுதான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி அடக்கணும்னு எனக்கு தான் தெரியும் இந்திரா, எனக்கு தான் தெரியும். என்ன சின்னத்த, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, ஆனா உங்க பாடி லாங்குவேஜ் மொத்தமும் வேற மாதிரி இருக்கே. யாருக்கோ டப்பிங் குடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் தங்கச்சி ராகினி அந்த இந்திரா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாளா? ஆமா அத்த. நீ பாத்தியா? கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ராகினிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு அவ இந்திரா கால்ல எல்லாம் போய் விடறா? அவளுக்கு என்ன தலையெழுதா? பாரு ஏமா, நல்லா பாத்தியா, கால விழுந்தாளா இல்ல கால வாரி விட்டாளான்னு? அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க. ராகினி எத்த வயசுல எவ்வளவு பெரியவங்க, அவங்க இந்திரா கால விழுந்தாங்க, அதுக்கு இந்திரா என்ன பண்ணு தெரியுமா? எவ்வளவு மோசமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மோசமா நடந்துட்டாங்க. ஏஞ்சையா, ஹேமா தான் சொல்றானா, நீயும் கேட்டு நின்று இருக்கிற. ராகினி கால விழுந்தாலாமா, இந்திரா மோசமா நடந்துகிட்டாலாமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் ஹேமா, எதுக்கு இப்ப காதல பூ சுத்திட்டு இருக்கிற நீ? உங்க கூட்டு களவாணித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதா நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தானே இந்திரா இந்திரான்னு சொல்லிட்டு இருப்பீங்க மாமா. அவ என்ன பண்ணானு பாருங்க, காட்டுறேன் பாருங்க. Thank you.
பாத்தீங்களா அக்க, எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன கொடுமை இது, என்னால இத பார்க்க கூட முடியல. தெரியுதுங்களா, இப்ப தெரியுதுங்களா, அவ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் அவளை நம்பிட்டு இருந்தீங்க. பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு, நல்லா பாருங்க. எனக்கு வர கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே. நான் என்னத்த பண்ண? ஏய் நடிக்காத என்கிட்ட, எல்லாம் நடிப்பு. ஏண்டி இப்படி ஒன்னும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா இந்த ஜெயாவை ஏமாத்த முடியாது. ஏய் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா ஏ ராகினி என் தங்கச்சி இல்லன்னு ஆயிடுவாளா? அவ உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாளா? நான் என்ன பண்ண அத்த? வாய மூடு, உங்ககிட்ட எல்லாம் பேசவே எனக்கு கடுப்பா இருக்கு. காலையில வீட்டுல நீ மாமாவுக்கு மரியாதை கொடுக்காததுக்கு திட்டினதுக்கு போ வேலைய காமிச்சிட்டல, இப்ப என் தங்கச்சி அவமானப்படுத்திட்டு வந்து என்னன்னு என்கிட்டயே கேக்குறியா? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே இப்படி இன்னும் நீ கலெக்டர் ஆயிட்டா அவ்வளவுதான், நாங்க எல்லாரும் வந்து உன் காலை அமைக்க விடணும். அப்படி நீ சொன்னாலும் சொல்லுவ. அத்த நான் நிஜமாவே எதுவுமே பண்ணல, அவங்கதான் எல்லாத்தையும் வச்சு கண்ணா பின்னான பேசினாங்க. பாத்தீங்களா அத்த, மாமா ஏன் வீடியோல எடுத்தேன்னு கேட்டீங்கல்ல, இப்ப தெரியுதா? இவ பிளேட்ட திருப்பி போடுவான்தான் நான் வீடியோவே எடுத்தேன். என்ன வீடியோ, என்ன சொல்றீங்க? இதோ பாருமா, உன் தங்கச்சி என்ன பண்ணனு பாரு. பாரு காவியா பாரு, உன் அருமை தங்கச்சி இந்திராவோட சீப்பான புத்திய நாங்க எல்லாரும் பாத்துட்டோம். நீயும் பாரு என் தங்கச்சி யாரு, போயும் போயும் இவ கால விழறா, இவ என்னடானா அவளை அடிக்கிறதுக்கு போறா, என்ன நெஞ்செழுத்த இவளுக்கு? இல்லத்த நீங்க, நீ பேசாத பேசாத. ஆமா எதுக்கு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனீங்க? ராகினி பெரிய மனுஷியா வந்த மன்னிப்பு கேட்டால, ஆனா உன் தங்கச்சி இப்படி பண்ணிருக்கா, நீயும் பேசாம வந்திருக்க, என்ன கவியா இதெல்லாம்? ஏன் தங்கச்சி வெளியில தான் இருக்கணும்னா, இவளையும் நீங்க வெளியில அனுப்பணும். சரி ஜெயா, இப்ப என்ன, உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வரணும் அவ்வளவுதானே? ஆமா. ஆனா ஒண்ணு ஜெயா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உனக்காக உனக்காக மட்டும்தான் ஜெயா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அவள வீட்டுக்கு வர சொல்லு. கௌதம். அம்மா. நீ போய் ராகினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன கௌதம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ நின்னுட்டே இருக்க? சரி போறமா, போய் சாவி எடு.
நான் தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். இப்ப நானே போறேன். கௌதம் நில்லு, நானும் வரேன். ஜெயா மா. ஓ, கௌதம் கிளம்பிட்டானா? அதான் இல்ல, அதுக்குள்ள ஜெயாத்த நீ போய் கூப்பிட்டா அவ வருவாளோ மாட்டாளோன்னு பயத்துல அவங்களே வர்றாங்க. ஏய், என் அக்கா வராங்களா? ஏய் சூப்பர் ஹேமா, அப்ப ஓகே. அப்போ போட வேண்டியது பந்தா சீன் இல்ல, சென்டிமெண்ட் சீன்றி. அத நான் ஏன் ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்றேன். நீ போனை கட் பண்ணி ஆரத்தை மட்டும் கரைச்சுவேன். எப்படி அக்காவை நான் மயக்கறேன்னு மட்டும் பாரு. அதுக்குதான் நான் உங்களுக்கு போனே பண்ண. நீங்க தான் நான் கோடு போட்டாலே ரோடே போட்டுருவீங்கல்ல. நீங்க கலக்குங்க, நான் ஆரத்தைய கரைக்கிறேன். மீண்டும் நல்வரவு. வே, மத்த வேலைய பாரு. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண? நீ இப்படி தப்பான முடிவெடுக்க பாத்தியே, எப்படி அடி நான் உன்னை வளர்த்தேன்? நீ தான் என்ன கைவிட்டுட்டியக்கா, என்ன அனாதையை விட்டுட்டியக்கா. நம்ம அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அம்மா மா தப்பு பண்ணிட்டேன்தான். எல்லாரும் சொன்னதை கேட்டு நான் உன்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டிருக்க கூடாது. வா, நீ வாடி, இனிமே என்ன ஆனாலும் சரி நீ நம்ம வீட்டுலதான் இருக்கணும். உன்னை யாரு என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். வா. எடுக்குக்கா, நீ கௌதம வேணா கேட்டு பாரு. அங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் பயங்கரமா சண்டை போட்டுதான் உன்னை கூப்பிடவே வந்திருக்கேன். இத பாருடி, அங்க யாரும் உன்னை இனிமே மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, வாடி. நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல. ஆமா, நீங்க போனதுல இருந்து அம்மா நிம்மதியா தூங்கல சாப்பிடல. உங்க நினைப்பாதான் சித்தி இருக்காங்க. இல்ல கௌதம், நான் வரல. என்ன விட்டுருங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன விட்டுருங்க, வேண்டாம், நான் அங்கெல்லாம் வரல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். இப்போ முகம் எப்படி இருக்குன்னு பாக்கதான கஷ்டப்பட்டு வந்த, திரும்ப இப்படி
உங்களுக்கு என்ன பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற திமிரா? பட் நான் இன்னும் வீட்டுக்குள்ளதானே இருக்கேன். ஏய், உன்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியலங்கிற திமிர்ல ஆடுறியா? ஆக்சுவலி அத அடக்கிறதுக்கு தான் நான் இவ்ளோ பிளான் பண்ணி உள்ள வந்திருக்கேன். இப்படியே பேசி பேசிதான் வெளியே போனீங்க. இன்னும் கூட இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? அது சரி, நீங்க அப்படியெல்லாம் நினைச்சாதானே ஆச்சரியப்படணும். உங்களோட டிசைனே அப்படிதானே? ஏய், ரொம்ப பேசாத. ஆக்சுவலி இந்த தடவை உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப எல்லா பிளானும் ஃபைனல் ஆயிடுச்சு. மேக்சிமம் இன்னும் 1 வீக் தான், அப்புறம் பாரு. யோ, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. பேசாம உங்களுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் வேணா வச்சுக்கோங்களேன். நீங்க தினம் தினம் என்னென்ன பண்றீங்க, எப்படியெல்லாம் உங்களை சமாளிக்கணும்னு எனக்கு பழகி போயிடுச்சு. புதுசா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே ப்ளீஸ். ராகினி, போங்க போங்க உள்ள. உங்களுக்கு பிடிச்ச அடை அவியல் எல்லாம் இருக்கு, அத சாப்பிட்டு நல்லா தூங்குற வழிய பாருங்க. சும்மா பேசி பேசி உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன? ஓகே, தள்ளிக்கோங்க. நான் சார்ஜ் போட்டுப்ப இங்க எந்த தண்ணியுமே இல்ல. இப்ப எப்படி தண்ணி ஆச்சுன்னே தெரியல கௌதம். டேய், நீ கொஞ்சம் ரோட்டி செக் பண்ற கௌதம். இரு இரு, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி பாக்குறேன். கௌதம், சார்ஜர் கூட நனைஞ்சிருக்கு. இரு, சரியாயிடும், சர்வீஸ் கொடுக்கலாம். இரு, எனக்கு நம்பிக்கையே இல்ல கௌதம், போச்சு. ஏண்டி இந்திரா, லேப்டாப் உனக்கு ஓவரா இல்ல? நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கணும், நீ மட்டும் படிச்சு கலெக்டர் ஆயிரணுமா? போ, எல்லாத்தையும் கொடியில காய போடு. என்ன இந்திரா, இதெல்லாம் பத்திரமா வைக்க கூடாதா? டைனிங் டேபிள் மேல வைக்கிறது. நான் சார்ஜ் போட்டப்ப அங்க எந்த தண்ணியுமே. உன்னால பணம் நிறைய கொடுக்க முடியாதுன்னு குறைச்சு சொல்லிருப்பாரு. கௌதம் எனக்கு நிறைய நல்லது பண்றாண்டி, நான் தான் அவனுக்காக எதுவுமே பண்ண முடியல. என்னால கௌதம்க்கு எப்பவுமே பிரச்சனை தான். அதனால என்ன இந்திரா, உனக்கு கௌதம் செய்யாம வேற யார் செய்வா? நீ அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அதுவே அவருக்கு நீ பதிலுக்கு செய்யற மாதிரி தானே. எங்க கல்யாணி, வீட்டுல அவன் பக்கத்துல கூட போய் பேச முடியல. என்ன தனியா கொண்டு போய் மொட்டை மாடியில தங்க வச்சிருக்காங்கடி. நான் கௌதம் கூட பேசணும், பைக்ல கார்ல தியேட்டர் மாலன்னு ஒன்னா போனோம். பீச்சுக்கு போய் உட்காந்துக்கிட்டு நேரம் போறதே தெரியாம பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இவ்ளோ ஆசை வச்சிட்டு இருக்க, அவருக்கும் உன் மேல அவ்வளோ லவ் இருக்கு. புத்தம் புது லேப்டாப் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் சொல்றேன், என்னால அதை நம்பவே முடியலடி. ஏய் இந்திரா, இங்க பாரு. ஏய் கல்யாணி, நாளைக்கு கௌதமோட பர்த்டே. டிவோர்ஸ் கேஸ் போறதுனால எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக இவ்ளோ பண்ற கௌதம்க்கு நான் இந்த பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாட போறேன்.
வருஷம் பர்த்டேக்கு நான் கூட இருப்ப நான் கூட தெரியல. ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஆயுஸ்க்கும் நீ தான் இருக்க போற. இப்ப என்னடி கௌதம் பர்த்டேவை நல்லா கொண்டாடணும் அவ்வளவுதானே? சூப்பரா ஜமாயிச்சிடலாம். நீ ஒரு நல்ல பிளான் போடு. செம்ம ஐடியா டி. இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் எழுதுறி. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க. சொல்லுடி. ஏய் கல்யாணி, எனக்கு ஒரு ஐடியா மாட்டிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கௌதம் எழுப்ப போறேன். அதுக்கு நாம இப்போ போயே ஆகணும். உடனே எழுந்துருன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வர போறேன். வாவ் சூப்பர் டி, அப்படியே சொல்லு, செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். போ போ, சீக்கிரம், லேட் ஆகுதுல்ல, சீக்கிரம் போ. ஆ சரி சரிடி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் கீழே போயிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு கௌதம் எழுப்பிட்டு நான் கிளம்பி வந்துறேன். உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல போறியா? ஆமா, யாருக்குன்னு கௌதம் கேப்பான்ல. கௌதம் எப்படி கேட்காம இருப்பான்? நான் அதை சொல்லித்தானே கூட்டிட்டு போறேன். யார் பேரடி சொல்லுவ? உங்க அப்பா அம்மா கூட ஊர்ல இருக்காங்கல்ல. என்ன கல்யாணி, நீ புரியாமலே பேசுற? இந்த ஊர்ல எனக்கு பிடிச்சவங்கன்னு உன்னை விட்ட வர யாரே இருக்காங்க? நான் உன் பேரை தான் சொல்ல போறேன். அடி பாவி. ஏண்டி உன் புருஷனுக்கு பர்த்டே கொண்டாட எனக்கு ஆக்சிடென்ட் சொல்ல போறியா? ஃப்ரெண்ட் அடி நீ எல்லாம் துரோகி. ஏய் பரவாயில்லடி, நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோ. எனக்கு இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அவன் பர்த்டேவை ஹாப்பியா கொண்டாடணும், அவ்வளவுதான். இதுக்குதான் கல்யாணம் ஆனவங்களோட சகவாசமே வச்சு கூடாது. சரி ஓகே, என்னமோ பண்ணி தொலை, நான் போனை வைக்கிறேன். நான் போய் சீக்கிரம் ரெடி ஆகணும்ல, நீயும் சீக்கிரம் கிளம்பு. சரி ஓகே, தேங்க்ஸ், பாய். வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வா வா. சூப்பரா இருக்குல்ல. என்னது கிளைமேட்டா? கல்யாணி எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கா? அது நம்ம மெரினா பக்கம் போவல, அங்க போ. ஹாஸ்பிடல் பேர் என்னன்னு பாரு. நீ போ கௌதம், எனக்கு தெரியும். கௌதம் கல்யாணி போற. இருக்கு யோ. இல்ல கௌதம், நீ வண்டி ஓரமா விடு, என்னோட ஃப்ரெண்ட் உள்ளதா இருக்கா. இந்திரா உண்மையே சொல்லு. கரெக்ட் தான், அவ இந்த வீடு தான் சொன்னா. ஹாஸ்பிடல் தானே ஏதோ சொன்னா? ஆமா கௌதம், இந்த இடம் தான் இதான் அவ சொன்னா. இல்ல இந்திரா, இது ஏதோ வீடு மாதிரி இருக்கு.
ஐயோ நீ வா கௌதம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா உள்ள போலாம். இத பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ இங்கதான் கௌதம், நீ வா. இந்திரா எனக்கு தெரியும் கௌதம், நீ எதுவும் சொல்லாத வா. இரு வர வா. யார் வீடு இது? ஆ கௌதம் தர. வெற்றி என்னமா இந்த நேரத்துல? டேய் எனக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? மா கௌதம் பர்த்டே இல்ல, மறந்துட்டமா, சாரிமா. இதுக்குதான் அப்பப்ப வீட்டை பத்தியும் நினைக்கணும். நீ ஹேமாவை கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வா. தூங்கிட்டாளா ஹேமா? அத்த நீ போய் ராகினிய கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வா. என்ன ரொம்ப யோசிக்காத, கூட்டிட்டு வா. சரிங்க தா, செய்ற. டேய் கௌதம்க்கு அவன் பர்த்டே எப்பவுமே மறந்து போயிடும், அதுவும் இந்த வருஷம். சரி அது விடு, சீக்கிரம் ஆகட்டும். மா கேக் ரெடி. கேக் வந்துருச்சா வெற்றி? நல்லா இருக்குல்ல? ஆமா. டேய் பாத்துடா, பாரு பாத்துட்டு கொண்டு வந்து. மெதுவா மெதுவா கொண்டு வாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கௌதம். நல்லா இருக்கு. எனக்கா ஹாப்பியா? ஹாப்பிடி. கௌதம் பர்த்டேக்கு இவ்வளவு அழகா கேக் செஞ்சிருக்காங்கல்ல, சூப்பரா இருக்குத. பின்ன ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிட்டு அப்புறம் உன்னோட ஸ்டடீஸ்க்காக அத்தை சொல்லி விட்டேன்னு எனக்கு தெரியும். கேக் கட் பண்ணலாமா? அக்காக்கா சத்தம் போட்டுறாத, சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். எதுவாடி கௌதம்? கௌதம் பாத்ரூம்ல இருக்கானா பாரு. பாத்ரூம்லயும் இல்ல அக்கா, இங்க இல்லனா அவன் எங்க இருப்பான்? Happy birthday, happy happy birthday to you. I wish you happy happy birthday. Happy birthday, happy happy birthday to you. Thank you.
மேரேஜ் ஆகாத சின்ன பசங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ரெண்டு பேரும் ஓவரா பண்றீங்க. சும்மா இரு, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஏய் கல்யாணி, சும்மா ஓட்டாதே, எல்லாரும் முன்னாடியும் கலாய்க்க. சும்மா இரு, இன்னும் விஷயம் எல்லாம் இருக்குல்ல. வேற என்ன? ஆமா, இப்ப பாட்டு போடுவோம், டான்ஸ்லாம் ஆடணும்ல. யாரு? நீங்க தான். சரி ஜெயா, நான் உன் கூட இருக்க, நீ எதுவும் வருத்தப்பட. தயவு செய்து கொஞ்சம் கோவப்படாம இரு ஜெயா. ஏய், நீங்களாம் தூங்குறதுன்னா போய் தூங்குங்க போங்க. அப்பா இல்லப்பா, நாங்களும் இங்கே இருக்கோம்ப்பா. ஆமாப்பா, ஆனதாச்சு, கௌதம் பர்த்டேக்கு இவ்வளவு டெக்கரேட் பண்ணிருக்கோம். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. என்ன கௌதம், எப்படி சும்மா கலக்கிட்டோம்ல? எல்லாம் இந்திரா ஐடியா தான். என் லைஃப்ல இந்த மாதிரி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கௌதம், நீ ஹாப்பியா இருந்தல? ஆமா இந்திரா. கல்யாணி, நீ கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து அனுப்பி விட்டுரு, நாங்க கிளம்புறோம். வீட்டுல யாராவது பார்த்து எழுந்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிரும், ஓகேவா? பார்த்து எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு கிளம்புங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் வரேன். இது யார் வீடு? நீ எப்படி கண்டுபிடிச்ச? இது என் காலேஜ் மேட்டோட அண்ணன் வீடுதான். ஆனா அவர் யுஎஸ்ல இருக்காரு. உன்னோட பர்த்டேனால கேட்டு வாங்கிருக்கோம். உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பியாவா? செம்ம ஹாப்பி. வா போலாம். ரியலி சாரி மா. இல்ல, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனமா? இல்லடா, நீ என்ன ஹர்ட் பண்ணல, நான் தான் சொல்றேன். டேய் கௌதம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. தேங்க் யூ பா. எனிவே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கௌதம். ஹாப்பி பர்த்டே கௌதம். நாளைக்கு ஃபுல் டே இருக்கு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லா கொண்டாடலாம். இப்ப எதுவும் வேண்டாம், இங்க எல்லாருக்காகவும் இத பெருசு பண்ணாம கொஞ்சம் விட்டுருங்க. சரி, எல்லாரும் போய் படுங்க. கவியா நீ போ, கதிர் கூட்டிட்டு போ. நீங்க போங்க. போன்னு சொல்றல்ல, போ கவியா, கூட்டிட்டு போ. கதிர் நீ வா. ஏய் தூங்குங்க போங்க.
நீயும் போய் படுத்து. உங்களையும் சேர்த்துதான் சொன்னேன். ஹே பட்டாணி, எதுக்குடி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? என்னங்க, அந்த சாமியார் ஏதாச்சும் உங்களை மந்திரிச்சு விட்டாரா? அவன் யாரடி என்ன மந்திரிக்கிறதுக்கு? ஆமா, இப்ப எதுக்கு நீ என்ன பத்தி இந்த கேள்வி கேக்குற? இல்ல, எப்பவுமே எங்கயாச்சும் நெருப்பு எரிஞ்சா அதுல இன்னும் ரெண்டு பட்டாசு போட்டு விடுறதா உங்க பழக்கம். இப்ப என்னடா இவ்ளோ சாந்த சுரூபியா அமைதியா பேசிட்டு இருக்கீங்க? ஹேமா, உனக்கு இன்னும் புரியலையா? நீ எல்லாம் எனக்கு அசிஸ்டண்டா இருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்டும் ஆகல. நான் இங்கடி சமாதானப்படுத்தின, இது ரிவர்ஸ் சைக்காலஜி. இதே நான் அவளை திட்டிருந்தேன்னு வச்சுக்கோயே, அக்கா என்ன சமாதானப்படுத்தி இந்திரா மேல இருக்கிற கோபத்தை கம்மி பண்ணிருப்பாங்க. அதான் நான் முந்திக்கிட்டேன். இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி கோபத்தை குறைச்சுக்கிட்டாங்க. நான் நல்ல உசு பேத்தி விட்டுட்டேன். இங்க ஏறினா அங்க குறையும், அங்க ஏறினா இங்க குறையும். இதுதான் என் ரூட்டு. ஐயோ, உங்களை நான் கிரிமினல் நினைச்சேங்க. ஆனா இந்த சைக்காலஜி எல்லாம் படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க பெரிய ஆளுதான் போங்க. என்னும் என்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ரொம்ப பேசிட்டல, தண்ணி குடிக்கலாமா? குடிங்க குடிங்க. உனக்கு இன்னைக்கு பர்த்டே மார்னிங்ல. Wish you many more happy returns of the day. Thank you so much, Indra. அதா நேத்தே சமய சர்ப்ரைஸ் பண்ணிட்டே. என்ன? ஹலோ. சொல்லுங்க. சரி வா. ராகினி, என்னக்கா ஏதோ டீப்பா யோசிக்கிற மாதிரி இருக்கு? இல்லடி, நீ அடிக்கடி இந்திரா கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுவ. ஆனா இப்பதான் அது எனக்கு நல்லா புரியுது. ராகினி சொல்லுக்கா, இன்னைக்கு கௌதமோட பர்த்டே பார்ட்டியில நம்ம சர்க்கிள் இருக்கிற எல்லாருமே வருவாங்க. இது என் பையனோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் பர்த்டே, நல்லா செலிப்ரேட் பண்ணணும். அதனால இந்திரா அங்க இருக்க கூடாது. சரிங்க, நீங்க போய் ரெடி ஆகுங்க, நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம். சரி சரி காவ்யா. இங்க பாரு இந்திரா, நீ பார்ட்டிக்கு நல்ல புடவையா கட்டணும். சும்மா நீ பாட்டுக்கு சிம்பிளா கட்டக்கூடாது சரியா? அக்கா எனக்கு மட்டும் தெரியாதா என்ன?
என்னோட ஹஸ்பண்ட் கௌதம ஜாயிண்ட் எம்பியா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ அங்க என்ன எல்லாரும் மிஸ்ஸஸ் கௌதமா தானே பாப்பாங்க? ஆமாண்டி, நீ கௌதம் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கும். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிறத கௌதம் கிட்ட சொல்றதுக்கு தான் நேரம் பார்த்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனிக்கு கண்டிப்பா எந்த வழியிலையாவது நான் சொல்லதான் போறேன். ஓஹோ, இதான் உன் பிளானா? நான் எப்படி தடுக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த ஜெயா பேச. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அன்னபூர்ணி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு எங்க குடும்பத்தோடைய மிக மிக சந்தோஷமான ஒரு நாள். ஆமா, எங்களோட கடைசி பையன் கௌதமுடைய பிறந்த நாள். இன்னைக்கு அவருடைய பர்த்டே செலிபிரேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனி பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. உண்மையிலேயே எல்லாரும் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பர்த்டே பாய் இல்ல எங்க வீட்டோட ஹீரோ மிஸ்டர் கௌதம் ராமச்சந்திரனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கௌதம், கௌதம் சைன் பண்ணுப்பா. இந்தாங்கப்பா. வெல்கம் மிஸ்டர் கௌதம். தேங்க்ஸ் பா. நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு நீ கொண்டு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. Congrats, Gautam. Wish you all success in your life. Gautam, congrats. Thank you, Kadar. என்ன கௌதம் தனியா நிக்கிற? வைஃப் எங்க? கூட செத்துட்டு ஜம்முன்னு இல்ல? ஆமா, உங்க வைஃப் இந்திரா எங்க? வர சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜெயா. அவசரப்படாத ஜெயா, அவங்க டைவர்ஸ் விஷயம் வெளியே தெரிஞ்சா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல உன் பையன் கௌதம் பதவி ஏற்றுக்கிட்டது வராது. டைவர்ஸ் விஷயம் தான் வரும். அது வேணுமா? அமைதியா இரு ஜெயா. என்னமோ பண்ணுங்க. அதானே கௌதமோட வைஃப் எங்க? வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையே. ஐஏஎஸ் ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். ராமச்சந்திரா கூப்பிடுப்பா. வர சொல்லுங்க. கூப்பிடுங்க. ஆமா, வர சொல்லுங்க. கூப்பிடுங்க. வர சொல்லுங்க.
நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. என்னதான் இந்திரா இந்திரான்னு கேட்டாலும் அவ வந்தாதன வரமாட்டா. இந்திரா எங்க இருக்கீங்க? மிஸ்ஸஸ் இந்திரா கௌதம் எங்க இருக்கீங்க? உடனே ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் இங்க காத்துட்டு இருக்காங்க. ஆமா இந்திரா, இங்கமா போன வா. போனா இல்லையே, நானும் அங்கே வச்சிட்டேங்க. யோ, அவகிட்ட போன் இருக்கான்னு பார்த்தனா என் கிட்ட இருந்த போன மறந்துட்டேன். சரி கொத்து. அமைதியா இருடி, எனக்கு வேலை செய்யாது. பைக்ல கூட பொலம்ப வேணா எப்படிங்க? போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம கம்பெனில நியூ எம்டியா ஜாயின் பண்ணிருக்க கௌதம்க்கு எங்க அத்தனை பேரோட சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறோம். போங்க. நில்லுங்க. இந்திரா எங்கம்மா போற? சேர்ந்து நில்லு. இப்பதான் நாங்க ஜோடியா உங்களை பார்க்க முடியும். ரெண்டு பேருக்கும் சேர்த்து மாலைய போடுமா. நீங்க உங்களை மாதிரி யாருமே இந்த மாதிரி கிரிமினலால இருக்கவே முடியாது. ஏய் சத்தம் போடாதடி, அங்க முதல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியல. நம்மள இப்படி மாட்டி விட்டுட்டு அந்த இந்திரா போயிட்டால, அவளை சும்மா விட கூடாது. ஹேமா ரொம்ப நன்றி மிஸ்டர் ராம, நன்றி. விழா ரொம்ப சிறப்பா நடத்திட்டீங்க, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அப்புறம் என்ன ராமச்சந்திரன், இனிமே வீட்டுல பேரப்பிள்ளை கொஞ்சத்துக்கு ரெடியா இருங்க. என் பையன் கதிரோட வைஃபுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது. அடுத்த ஃபங்க்ஷன் காவியாவோட தான் இருக்கும். அது என்ன அப்படி சொல்லிட்ட ஜெயா? தோ அடுத்த ஜோடி ரெடியா தானே இருக்காங்க. நம்ம கௌதமும் இந்திராவையும் தான் சொல்றேன்.
என்ன இந்திரா, அடுத்த ஃபங்க்ஷன் உங்களோடதுதான், சீக்கிரமா குட் நியூஸ் சொல்லணும். சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, நீங்க எப்படி, நீங்களே டிரைவ் பண்ணிடுவீங்களா இல்ல நான் டிரைவர் அரேஞ்ச் பண்ணவா? நானே ஓட்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. வரோம் வரோம் வரோம். என்ன கௌதம்? என்னமாச்சு? ஒண்ணு இல்ல கௌதம். சாரிமா, கெஸ்ட் எல்லாம் சொல்லும் போது என்னால அவங்ககிட்ட. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கௌதம், எனக்கு புரியுதுடா. அப்புறம் ஏமா நீங்க நல்லா இருக்கீங்க? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு என் பையன் ஹாப்பியா இருக்கணும், எனக்கு அது போதும். அம்மா நீங்க ஹாப்பினா நானும் ஹாப்பி தான்மா. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ம், எதையும் யோசிக்காம நீயும் ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? நீ சாப்பிடு. நீங்களும் வாங்க. நான் வரேன் கௌதம், நீ சாப்பிடு. போ கௌதம். நானும் சும்மா அசத்துட்டாங்கல்ல, வா மியூசிக்கும் வச்சு விளையாடி இருக்காங்க. வா, என்ன பாட்டு என்ன பாட்டு? கௌதம் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. சரி கௌதம், நீ பாடு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஓகே, பார்க்கலாம். குட் நைட். என்ன சிரிப்பு? இல்ல ஒண்ணு இல்ல. குட் நைட், நீ போய் தூங்கு. போ, நீ போய் தூங்கு. என்கிட்ட எப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறான். என் ப்ராப்ளம் என்னோடய போட்டும், நீங்க வந்து மாட்டிக்காதீங்க. என்ன பேசுற நீ? அப்படியெல்லாம் நீ எங்களை பிரிச்சு பார்க்கவே கூடாது. நீ நீ முதல்ல நீ அவனுக்கு கால் பண்ண. அவன் என்ன சொல்றான்னு முதல்ல கேளு, அவன் அப்புறம் நான் பாத்துக்கறேன். நீ கால் பண்ணுன்னு சொல்றல்ல. ஏய் பண்ணடி, தைரியமா பண்ணு. சொல்றத கேளு, கால் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ஹாய் பிரியா ஸ்வீட்டி, வெரி குட். நீ ஃபோன் பண்ணிட்ட? இப்பதான் ஓ இன்னொரு போட்டோவை எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேசு பேசு. ஏய் போதும், எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? என்னதான் வேணும் உனக்கு? அதான் சொன்னேனே பேபி, நான் இருக்கிற இடத்துக்கு ஒரே ஒரு தடவை வந்துட்டு போனா போதும். மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டார்ச்சரே பண்ண மாட்டேன். எங்க வரணும் கேளு, பேசு. எங்க வரணும்? வாவ், என்ன பேபி நிஜமாவா சொல்ற? குட், இப்படிதான் குட் கேர்ளா இருக்கு. சரி, நான் வில்லா அட்ரஸ் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அன்னைக்கு போட்டிருந்தல்ல அதே ரெட் கலர் டாப், ஹாட்டான டாப், அத போட்டு வந்துரு. சரியா? என்ன சத்தத்தையே காணோம்?
என்ன ஏதாவது பிளான் பண்றியா என்ன? ஏதாவது பண்ணு வச்சுக்க, அப்புறம் எல்லா போட்டோஸையும் அதே மாதிரி சைட்ல போட்டுருவேன். நீ எங்கேயும் வெளியே தலை காட்ட முடியாது. ப்ளீஸ் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாத, நான் வரேன். அந்த பயம் இருக்கட்டும். இதோ பாரு, யாருக்கிட்டையும் இத பத்தி சொல்லக்கூடாது. தனியா வரணும், புரியுதா? லைன்லேயே லொகேஷன் அனுப்புறேன். இத பார், லொகேஷன் அனுப்பிட்டேன், உடனே கிளம்பி வர. ஓகேவா? அழாத அழாத பாத்துக்கலாம், அழாத. இந்த லொகேஷன் தானே கரெக்டா காட்டிருக்கு? இந்த லொகேஷன் தான். சரி ஓகே, நீ இப்போ தைரியமா உள்ள போ. நானும் கல்யாணம் பின்னாடியே தான் வருவோம். ஓகேவா? நீ பயப்படக்கூடாது. ஓகே. ஏய், எதுக்கடி பயப்படுற? எங்க ரெண்டு பேரையும் மீறி எதுவும் நடக்காது. நீ உள்ள போ, நாங்க உன் பின்னாடியே வரும். பிரியா, நீ பயப்படாத, நீ உள்ள போ, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே? சரி இந்திரா. பார்த்து பத்ரூம். போற எதையும் உடைக்காதடி. உடைக்காதடி எதையோ. உடைக்காதடி. ஏன் உடைக்காதடி? சொல்ல மாட்டேன். இது உள்ள போடி. எதுவும் பண்ணாதீங்க. ஒரு மெசேஜ் கூட இருக்க கூடாது. இனிமே எந்த தப்பும் நடக்காது.
இதுல இருக்க எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிட்டேன். எல்லா பாஸ்வேர்டையும் மொத்தமா சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி சேஞ்ச் பண்ணவே முடியாது. நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். அழுவாத. நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. இதனால எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா இந்த கம்பெனிக்கு? இப்பவே அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணி நான் சொல்றதை எடிட் பண்ணுங்க. நான் லைன்ல இருக்கேன். இங்க பாருங்க, பண்ணிட்டீங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. அது வாச்சு தெரியுமா இல்ல நான் சொல்லணுமா? அதுவும் ஓபன் ஆச்சா? இப்ப செக் பண்ணுங்க. இப்பயாச்சும் ஒழுங்கா பண்ணுங்க. பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.